ஜெம் டிவியின் ஆன்மீக அன்பர்களுக்கு இனிய வணக்கம். ஜெம் பக்தி தொடரில் ஆலயம் அறிவோம் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து நாம் தேவார பாடல் பெற்ற தலங்கள் பற்றி சிந்தித்து வருகிறோம். மதுரைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சோழவந்தான் பகுதியில் இருக்கக்கூடிய திரு ஏடகம் தலமும் மதுரையும் பதி பற்றியும் நாம் சிந்தித்தோம். அந்த திரு ஏடகம் தலத்திலிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய இதர தலங்கள் பற்றிய தகவலையும் நாம் கண்டறிந்தோம். அப்படிப்பட்ட அந்த திரு ஏடகம் தலத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துக்குரிய சித்திர வல்லப பெருமாள் என்கின்ற தலமானது குருவித்துறை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் விளங்குகிறது. அப்படிப்பட்ட கூடுதலான சில தலங்களை பற்றியும் நாம் பாடல் பெற்ற தலங்கள் பற்றி சிந்திக்கும்போது அடியார்களுக்கு அந்த தகவல் தெரிய வேண்டும் என்று கூடுதலாகவே சொல்லிக்கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட இன்று நாம் பாண்டி 14 தலத்தில் திருக்கொடுங்குன்றம் என்கின்ற தலம் பற்றி சிந்திக்க உள்ளோம். கொடுங்குன்றம் என்று அழைக்கப்படும் இந்த தலமானது தற்போது பிரான்மலை என்கின்ற பெயரோடு அழைக்கப்படுகிறது. இந்த தலத்தில் சம்பந்தர் மற்றும் அருளியநாதர் பாடலை பதிவு செய்துள்ளனர். தீர்த்த விசேஷங்களும் மூர்த்தி விசேஷங்களும் கொண்ட தலமாக இந்த தலம் விளங்குகிறது. அப்படிப்பட்ட இந்த தலத்தில் மது புட்கரணி என்று சொல்லக்கூடிய புஷ்கரணி அமைந்துள்ளது. அமிர்த தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அமிர்த கோபமும் இந்த தலத்தில் ஓர் தீர்த்தமாக விளங்குகிறது. இந்த தலத்தில் மற்றொரு விசேஷமாக உறங்காப்புலி என்கின்ற தல விருட்சம் அமைந்துள்ளது. இந்த உறங்காப்புலி என்பது வைணவத்தை போற்றும் நம்மாழ்வார் அவதார தலமாக இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரி என்று சொல்லக்கூடிய இடத்திலும் அந்த புளிய மரம் மிகவும் விசேஷமானது. எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட புளிய மரமாக அந்த மரம் விளங்குகிறது. அப்படிப்பட்ட உறங்காப்புலி என்பதை தல விருட்சமாக கொண்டுள்ள தலமாக இந்த திருக்கொடுங்குன்றம் என்கின்ற தலம் விளங்குகிறது. பிரான்மலை என்று அழைக்கப்படும் இந்த தலத்தில் குட்ட தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு குட்டாச்சுனை என்கின்ற பெயரோடு ஒரு தீர்த்தமும் அமைந்துள்ளது. இந்த தலத்தில் கூகை என்று சொல்லக்கூடிய ஒரு பட்சியும் அதன் ஒலி வடிவத்தையும் முற்காலத்தில் நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படி பல விசேஷங்களை கொண்ட இந்த தலமானது தற்போது பிரான்மலை என்றே அழைக்கப்படுகிறது. இந்த தலத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் எண்ணற்ற பெயர்கள் அமைந்துள்ளன. இந்த தலத்தில் சுவாமி உமாமகேஸ்வரர் என்கின்ற பெயரோடும் மங்கை பாகர் என்கின்ற பெயரோடும் உக்ரகிரீஸ்வரர் மற்றும் கடோரகிரீஸ்வரர் என்கின்ற பெயரோடும் அருள்பாலிக்கிறார். அம்பாள் இந்த தலத்தில் தேனாம்பிகை என்கின்ற பெயரோடு அருள்பாலிக்கிறார். அதனாலேயே இந்த தலத்தில் தேனாழி தீர்த்தம் என்கின்ற பெயரோடு ஒரு தீர்த்தமும் அமைந்துள்ளது. ஆழி என்பது கடலை குறிக்கும். அப்படி தேனையே கடலாக கொண்ட தலமாக இந்த தலத்தில் தேனாம்பிகை என்கின்ற பெயரோடு அம்பாள் அருள்பாலிக்கிறார். அமிர்தநாயகி மற்றும் அமிர்தேஸ்வரி என்கின்ற பெயரும் மங்கை பாகனுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு விசேஷ திருநாமங்கள் ஆகும். இந்த தலத்தில் குயில் அமிர்தநாயகி என்கின்ற பெயரும் தேன்மொழி அம்மையார் என்கின்ற பெயரும் அமைந்துள்ளது. இப்படி தேனோடு சம்பந்தப்பட்ட இந்த தலத்தில் தேனாம்பிகை என்கின்ற பெயரானது மிகவும் முக்கியமாக பலர் அந்த சிறு குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பெயராக விளங்குகிறது. எவரொருவர் தன்னுடைய குழந்தைகளுக்கு தேனாம்பிகை என்கின்ற பெயரை வைக்கின்றனரோ அவர்கள் நிச்சயமாக இந்த பிரான்மலை என்று சொல்லக்கூடிய பகுதியை சேர்ந்தவர்களாக இருப்பர். அப்படிப்பட்ட பெயரிலேயே எத்தனையோ தல விசேஷங்களை கொண்ட தலமாக இந்த பிரான்மலை தலம் என்கின்ற திருக்கொடுங்குன்றம் தலம் விளங்குகிறது. இந்த தலம் எங்கே உள்ளது என்பதை நாம் முதலில் சிந்திப்போம். இந்த தலமானது மதுரையில் இருக்கக்கூடிய அண்ணா பேருந்து நிலையம் என்கின்ற பேருந்து நிலையத்திலிருந்து திருப்பத்தூர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு செல்லும் பேருந்துகள் அந்த வழியாக செல்லும். மேலூர் பேருந்துகளும் இந்த பிரான்மலை மார்க்கமாகவே செல்லும். இந்த தலத்திற்கு பேருந்து மார்க்கமாக வருவோர் காரைக்குடி போன்ற பகுதிகளிலிருந்தும் திருப்பத்தூர் ஆகிய பகுதியிலிருந்தும் வரலாம். அவ்வாறாக திருப்பத்தூரிலிருந்து செல்லும்போது
சுமார் 11 கிலோமீட்டர் நாம் பயணித்தால் சதுர்வேதி மங்கலம் என்று சொல்லக்கூடிய மட்டியூர் என்கின்ற பகுதி வரும். அந்த மட்டியூரிலிருந்து மேலும் நாம் 8 கிலோமீட்டர் பயணித்தால் இந்த பிரான்மலை தலத்தை அடையலாம். சிங்கனம்புரி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலிருந்தும் மேலூரிலிருந்தும் நிறைய பேருந்துகள் இந்த தலத்திற்கு அமைந்துள்ளன. அப்படி சிங்கனம்புரியை மையமாக கொண்டுள்ள இந்த பிரான்மலை தலமானது சம்பந்தர் மற்றும் அருணகிரிநாதரால் பாடல் பதிவு செய்யப்பட்ட தலமாக விளங்குகிறது. இந்த தலத்தில் எழுந்தருளிக்கக்கூடிய சுவாமி அம்பாள் கல்யாண கோலத்தில் எழுந்தருளி உள்ளனர். அதனால் இந்த தலத்தில் சுவாமிக்கு உமாமகேஸ்வரர் என்கின்ற பெயர் அமைந்துள்ளது. இந்த தலத்தில் 3 பகுதிகளாக தலத்தில் விசேஷம் அமைந்துள்ளது. அப்படி இருக்கக்கூடிய 3 பகுதிகள் சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய மேற்பகுதியும் அந்தரம் என்று சொல்லக்கூடிய மையப்பகுதியும் அதே சமயத்தில் பூமி என்று சொல்லக்கூடிய இந்த பூ உலகையும் குறிப்பதாகும். அப்படி இருக்கக்கூடிய இந்த தலத்தில் பூமி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் கட்டோரகிரீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய உக்கிரகிரீஸ்வரர் சுவாமியானவர் சிறிய பானத்துடன் அருள்வாளிக்கிறார். மலைச்சரிவு ஒன்றின் மேல் அமைந்துள்ள இந்த தலத்தில் மேலே இருக்கக்கூடிய சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் உமாமகேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய மங்கை பாகன் அருள்வாளிக்கிறார். அப்படி மங்கை ஒரு பாகனாக இருக்கக்கூடிய சுவாமி அருள்வாளிக்கும் இந்த தலத்தில் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய அந்தரம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பைரவர் அருள்வாளிக்கிறார். இப்படி 3 மூர்த்தி விசேஷங்கள் கொண்ட இந்த தலமானது சிவபெருமானால் இவ்வாறே 3 பகுதிகளாக அடையாளம் காட்டப்பட்ட தலமாக விளங்குகிறது. இந்த தலத்தில் சுப்பிரமணிய சுவாமி மிக அழகுற அமைந்துள்ளதை திருப்புகழில் அருணகிரிநாதர் பதிவு செய்துள்ளார். இந்த தலத்தில் அமிர்த கோபம் என்று சொல்லக்கூடிய தீர்த்தமும் அமைந்துள்ளது. தேனாழி என்று சொல்லக்கூடிய அந்த தீர்த்தமும் அதே சமயத்தில் இந்த தலத்தில் மற்றொரு விசேஷமாக இருக்கக்கூடிய உறங்காப்புலி என்று சொல்லக்கூடிய தல விருட்சமும் அமைந்துள்ளது. இந்த தலத்தில் சொர்க்கம் மற்றும் மத்திய பகுதியான அந்தரம் இவற்றை மேலுலகத்தில் கைலாசத்தில் உள்ளது போல் சுவாமி அம்பாள் இருவரும் அந்யோன்யமாய் அருள்வாளிக்கும் தலமாக மங்கையொரு பாகனாக விளங்கும் தகவலானது சம்பந்தரின் பாடலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த தலத்தில் பாரிவள்ளல் என்பவன் இங்கே சிறப்புகள் செய்து இந்த தலத்தை வளர்த்தமையால் இன்றும் 7 நாள் உற்சவமானது இந்த தலத்தில் பாரிவள்ளலுக்கு நடைபெறுகிறது. பாரிவள்ளல் உற்சவமாக நடைபெறுகிறது. அப்படிப்பட்ட இந்த பிரான்மலை தலத்தில் சுவாமி உக்கிரகிரீஸ்வரர் மற்றும் கட்டோரகிரீஸ்வரர் என்கின்ற பெயரில் சிறிய பானத்தோடு விளங்குகிறார். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தமானது பூமியில் ஒரு தீர்த்தமும் அதே சமயத்தில் மேலே தேனாடி தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்களும் அமையப்பெற்றுள்ள தலமாக விளங்குகிறது. பழமையாக இருக்கக்கூடிய இந்த தலத்தில் சம்பந்தர் சுவாமியின் பெருமையும் பாவங்கள் நீக்கும் என்றும் மங்கையொரு பாகனை வழிபாடு செய்வோர் மாதொரு பாகனாய் இருக்கக்கூடிய பெருமானை வழிபடுவோர் நற்பலன்களை பெறுவர் என்று பாடலில் பதிவு செய்துள்ளார். அப்படிப்பட்ட பிரான்மலை என்கின்ற பெயரோடு அழைக்கக்கூடிய இந்த தலமானது திருப்பத்தூர் என்று சொல்லக்கூடிய பாடல் பெற்ற தலத்திலிருந்து சிங்கனம்புரி ஆகிய தலத்திலிருந்தும் வந்து வழிபாடு செய்யலாம். இந்த தலத்தில் சிறிய பானத்துடன் கட்டோரகிரீஸ்வரர் பூமியில் எழுந்தருளியுள்ளார். இந்த தலத்தில் முக்கிய விசேஷமாக நாகராஜன் இந்த தலத்தில் வழிபாடு செய்துள்ளார் என்றும் மகோதர முனிவர் என்பவரும் இந்த தலத்தில் வழிபாடு செய்து பேறு பெற்றுள்ளார் என்பதையும் நாம் அறிகிறோம். அப்படி தேன்மொழி என்று சொல்லக்கூடிய பால்மொழி அன்னை வருள்வாளிக்கும் இந்த தலத்தில் அமிர்தேஸ்வரி மற்றும் அமிர்தநாயகி என்கின்ற பெயரோடு அம்பாள் அருள்வாளிக்கிறார். இந்த தலம் இருக்கக்கூடிய பாண்டி நாட்டு தலத்தில் மிக பிரசித்தி பெற்ற தலமாக விளங்குவதோடு இங்கே குடும்ப அந்யூன்யத்தை தரும் பெருமானாக அருள்வாளிக்கும் முகமாக சுவாமி எழுந்தருளியுள்ளார். உமாமகேஸ்வரர் என்று மங்கையொரு பாகனாக அதனாலேயே திருநாமம் கொண்டு இந்த தலத்தில் அமைந்துள்ளார். இந்த தலத்தில் மற்றொரு விசேஷமாக பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்லக்கூடிய செங்கன்மால் என்று சொல்லக்கூடிய திருமாலின் வடிவமாக இங்கே அருகே இருக்கக்கூடிய ஒரு மலையும் அதே சமயத்தில்
இசலி வளர்த்தான் மலை என்று சொல்லக்கூடிய ஒரு மலையும் அமைந்துள்ளதை நாம் காண்கிறோம். அந்த இசலி வளர்த்தான் மலையானது பிரம்மாவின் வடிவமாக கொள்ளப்படுகிறது. திருக்கொடுங்குன்றம் என்று பாடலில் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த தலமானது சிவனின் அம்சமாக கொள்ளப்படுகிறது. அப்படி சொர்க்கம், அந்தரிக்ஷம், பூமி என்று சொல்லக்கூடிய மூன்று விதமான சிவபெருமானை இந்த தலத்தில் வழிபாடு செய்யலாம். அந்த அந்தரிக்ஷம் பகுதியில் பைரவர் மிக பிரசித்தமாகவே விளங்குகிறார். நாம் இந்த ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தில் யா அந்தரிக்ஷே பகுதா பவந்தி என்று ஒரு வாசகம் வரும். அப்படி அந்தரிக்ஷம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்தரம் என்கின்ற பகுதியை இந்த தலத்தில் பைரவர் அருள்பாலிக்கும் முகமாக விளங்குகிறார். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய தீர்த்த விசேஷங்களில் குட்டாச்சுனை என்கின்ற ஓர் தீர்த்தமும் அமைந்துள்ளது. இது சுவாமியின் சந்நிதிக்கு அருகாமையில் உள்ள தீர்த்தமாக விளங்குகிறது. இது குட்டாச்சுனை என்பது குட்டச்சுனை என்பதின் மறுவே ஆகும். அப்படி குற்ற நோயை தீர்க்கக்கூடிய தீர்த்தம் கொண்ட தலமாக இந்த தலம் விளங்குகிறது. பிற்காலத்தில் இந்த குட்டாச்சுனை என்று சொல்லக்கூடிய இந்த சுனை மூடப்பட்டு விட்டது என்று தகவல் மூலம் நாம் அறிகிறோம். அப்படி தேனின் பால்மொழியால் இருக்கக்கூடிய சுவாமி அம்பாள் அருள்பாலிக்கும் இந்த தலத்தில் சம்பந்தர் எவரொருவர் சுவாமியை வழிபாடு செய்கின்றனரோ அவர்களுக்கு நற்பலன்களும் நட்பேறுகளும் கிட்டும் என்று கூறுகிறார். நன்றாம் என்று சிவபெருமானே அசிரீரி மூலம் வாக்கு கொடுத்த தலமாக இந்த தலத்தை சம்பந்தர் தன் பாடலில் பதிவு செய்துள்ளார். முருகப்பெருமானின் முக்கியத்துவம் மிக்க இந்த தலத்தில் மகோதர முனிவர் மற்றும் நாகராஜன் வழிபட்டு பேறு பெற்றுள்ள தகவலையும் அறிகிறோம். இப்படி புராண தகவல்களை கொண்ட தலமாக இந்த தலம் பிரம்ம விஷ்ணு சிவன் இவர்களில் சிவனின் அம்சமாகவே விளங்குகிறது என்று நாம் அறிகிறோம். தேனாடி தீர்த்தம், குட்டாச்சுனை, அமிர்த கூப்பம் போன்ற தீர்த்தங்கள் விசேஷங்களை கொண்ட தலமாக மலையின் மேல் அமைந்துள்ள இந்த தலத்தில் எவர் வழிபாடு செய்கின்றனரோ அவர்களுக்கு வாழ்வில் எல்லா நன்மைகளும் உண்டாகும் என்று நாம் அறிகிறோம். அப்படிப்பட்ட இந்த தலத்தில் அமிர்த நாயகி உடனரை உமாமகேஸ்வரர் மங்கை ஒரு பாகனை வழிபாடு செய்து நாம் எண்ணற்ற பலன்களை பெறுவோமாக. மீண்டும் ஆலயம் அறிவோம் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக பாண்டி 16 தலங்களில் பாண்டி நாட்டு தலம் ஒன்றை பற்றி சிந்திப்போமாக.